Hello friends, welcome to M.k. Handworks. இந்த வீடியோ பார்க்குற எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்து ராட்டில் டாய் குழந்தைகளுக்கு வந்து விளையாட கொடுக்குற ராட்டில் டாய் வந்து ஸ்கொயர் டிசைனில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் பிளெயின் ஒயர் நான் எடுத்திருக்கேன். 6.75 4 ஒயர்ஸ் கட் பண்ணணும். ஒரு அடி ஸ்கேலில் 6.75 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 9 நம்பர் கிட்ட வரும்போது நிறுத்தி கட் பண்ணிடுங்க. நான் இதுக்கு முன்னால் டிஃப்ரெண்ட் ஸ்டைலெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிளெயினாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்கொயர் டிசைனில் எப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரும் வந்து பிங்க் கலர் ஒயர் தான் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதையும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருந்த அதே அளவில் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கோங்க. பேசிக் நாட் போடுறதுக்கு 2 ஒயர்ஸ் தேவைப்படுது. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கானா ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கணும். மேலேயும் கீழேயும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2வது நாட் போடுறோம். கடைசியாக 4வது நாட் போடுறோம். நாட் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம்ல சைடில் அந்த ரன்னிங் ஒயரோட மெஷர்மெண்ட் அளவுலேயும் மெஷர் பண்ணி ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து 3 வரிசை போடணும். இப்போ 2வது வரிசை போடுறோம். சைடில் விட்டுருக்குறேன் ரன்னிங் ஒயரோட மெஷர்மெண்ட் அளவுலேயும் மெஷர் பண்ணி நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வரிசை கொஞ்சம் லூஸாக தான் நம்ம போட்டிருப்போம். 2வது வரிசையிலேருந்து நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ 2 வருஷம் முடிச்சாச்சு. அதே மாதிரியே சைடில் இருக்கிற ஒயரோட மெஷர்மெண்ட் அளவுலேயே மெஷர் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த சைடில் வந்து நாட் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இன்னும் 1 வருஷம் போடணும். நம்ம சேனலில் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஒர்க்ஸ் வந்து வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஹேண்ட் ஒர்க்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு.
எல்லா டைப் ஆஃப் ஹேண்ட் ஒர்க்ஸும் நான் பண்ணுவேன். பீட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், க்ரோச்செட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ஷெல் ஒர்க்ஸு, பாட்டில் ஆர்ட்ஸு, ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி, இந்த மாதிரி நான் வந்து பிளேலிஸ்ட்டில் நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 4 வருஷம் போட்டு முடித்தாச்சு. 4x4 அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி வர போட போகிறோம் நாட்ஸு. அதுக்கு வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு நம்ம சுற்றி வர நாட் போட்டு வரலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், 1 வருஷம் சுற்றி வர போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணி 2வது வரிசைக்கு போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி ஒரு லூப் மாதிரி கொண்டு வரோம். இந்த ரன்னிங் ஒயரையும் பின்னால் கொண்டு போய் அந்த லூப் மாதிரி அதையும் இந்த பிங்க் கலர் லூப் வழியாக விட்டெடுத்து இந்த பிங்க் கலர் ஒயரை இந்த ஒயிட் லூப் வழியாக விட்டெடுத்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ண நாட்டை நம்ம டைட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் அப்படியே பின்னால் கொண்டு போய் லைட்டாக இழுத்தோம்னா டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஃபஸ்ட்டு விட்டோம்ல 2 இன்ச் வரைக்கும் அதை வந்து 4 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து சுற்றி வர அப்படியே போட்டே வந்துடலாம். அடுத்தடுத்த வரிசைக்கும் வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மொத்தமாக 4 வருஷம் போடணும் நம்ம சுற்றி வர. இப்போ
இப்போ பாருங்கள் நான் 4 வரிசை போட்டு முடிச்சிட்டேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி லேடர் நாட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க, ஒயிட் கலர் ஒயரை. இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஸ்கொயர் டிசைன் வந்து கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம கிராஸாக வந்து 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க, கிராஸ் நாட் போடுற மாதிரி 2 ஒயர் எடுத்து நம்ம வந்து சுற்றி வர இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக போடுங்க. இதே மாதிரியே சுற்றி வர இந்த வரிசையை வந்து போட்டு கொண்டு வந்துடுங்க. மறுபடியும் வந்து இன்னும் ஒரு வரிசை வந்து நம்ம போட்டுடலாம். இதே மாதிரியே கிராஸாக வர 2 வயசு எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. ரெண்டு வரிசை போட்டாச்சு இந்த மாதிரி கிராஸ் நாட்டு. இப்போ நான் வந்து உள்ள சத்தத்துக்காக வந்து காயின்ஸ் வந்து போடுறேன். இந்த பாட்டிலினுடைய மூடியெல்லாம் இருந்தால் கூட அந்த மாதிரி கூட போட்டோம்னா நம்ம சவுண்ட் நல்லா வரும். நான் காயின்ஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஒயர் எடுத்து நம்ம கிராஸ் நாட் போடுறோம். மொத்தமாக ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா 4 ஒயர்ஸ் வந்திருக்கும். இது வந்து நல்லா சேர்த்து வச்சு பக்கமாக நல்லா டைட்டாக போடுங்க, இல்லைன்னா ரொம்ப விரிஞ்ச மாதிரி கொஞ்சம் லூஸாக வந்துடும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே சுற்றி வர போட்டு வாங்க. இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டேன். இதே மாதிரி கிராஸ் கிராஸாக சுற்றி வர அப்படியே போட்டு நம்ம வளர்த்தி கொண்டு வரணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதை அப்படியே நம்ம கண்டினியூவாக போடும்போது இந்த கைப்பிடி டிசைன், நம்ம கை பிடிக்கிற டிசைன் வந்துடும். அந்த இடத்துல லாங்காக வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனில் கிடச்சிரும். இதே மாதிரி சுற்றி சுற்றி போட்டே வாங்க.
இப்போ பாருங்கள் நான் பாதி போட்டேன். இப்போ நீளமாகவே போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்து மீதி வந்து ஒயர்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த ஒரு ஒயர் ரெண்டு ஒயர் வருது பாருங்கள், அதில் வந்து ஒரு ஒயர் வந்து அப்படியே உள்ளே பார்த்த மாதிரி சுருகி விட்டுடலாம், உள்புறமாக அப்படியே அப்படியே கிராஸ் கிராஸாக இருக்கும் பாருங்கள். அந்த நாட்டில் வந்து உள் பக்கமாக சுருகி விட்டுருங்க. இதே மாதிரி மீதி இருக்க வாய்ஸும் இன்சர்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வெளிப்புறமாக வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். கிராஸாக இருக்கிற நாட்டில் அப்படியே நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த சைடில் நான் சொருகிறேன் பாருங்கள், இந்த நாட்டில் சைடில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட்ஸ் வரைக்கும் ஒயர்ஸ் இருந்ததுன்னா அந்தளவுக்கு சுருகி விட்டுருங்க. இந்த மாதிரி நேராக சுருகிறது இல்லை, சைடில் சுருகணும் நம்ம. ஒயர் வந்து கீழே வர மாதிரி இருக்கணும், சுற்றி வர. நான் ஒரு ரெண்டு நாட்ஸ் வரைக்கும் சுருகி விட்டுருக்கேன். இந்த ஒயரையும் வந்து இந்த ஆப்போசிட் சைடில் சைடில் கீழே வர மாதிரி பார்த்து சுருகி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுருகி விட்டு வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. ரெண்டு மூணு நாட்ஸ் வரைக்கும் சுருகி விட்டுடலாம். நமக்கு வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கைப்பிடிக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. நல்லா டைட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு இந்த டிசைனில் ரெடி ஆகிடுச்சு ராட்டில் டாய். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.